ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பீகிள் பற்றி தெரிந்த தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பீகிள் இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுங்க. இது ஒரு சென்ட் ஹவுண்ட் வகையை சேர்ந்தது. இதற்கு மோப்ப சக்தி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. பீகிளுக்கு ஆங்கில பீகிள் என்று இன்னொரு பெயரும் உண்டு. பீகிளில் மொத்தம் 5 நிறங்கள் உள்ளது. ட்ரைகலர், பைகலர், லெமன் எல்லோ, சாக்லேட் கலர் அண்ட் ப்ளூ கலர். பீகிள் ஆண் நாய்களின் எடை சுமாராக 10 முதல் 13 கிலோ வரையும், பெண் நாய்களின் எடை 9 முதல் 11 கிலோ வரையும் இருக்குங்க. இதன் உயரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 13 இன்ச் முதல் 16 இன்ச் வரை இருக்குங்க. இதன் வாழ்நாள் பார்த்திங்கன்னா 12 முதல் 15 காலங்கள் வரை இருக்குங்க. பீகிள் வகை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ளன என நாம் கேள்விப்பட்டாலும், 19ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இப்படி ஒரு இனம் உள்ளது என்று ஆதாரங்கள் பல கூறுகின்றன. ராணி எலிசபெத் காலத்தில் இலக்கியம், ஓவியம், திரைப்படம், தொலைக்காட்சி தொடர் மற்றும் காமிக் புத்தகங்களில் பீகிள் மிகவும் பிரபலமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ராணி நகர்வலம் செல்லும்போது அவைகளை தன் கோட் பேக்கெட்டுக்குள் வைத்துச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். ராணி எலிசபெத் அவர்கள் வைத்திருந்த பீகிளின் உயரம் 9 இன்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. பீகிள் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ரேட்டிங் 72% ஆகுங்க. இது ஒரு சென்ட் ஹவுண்ட் என்பதால் இதை நீங்கள் சுலபமாக ட்ரைனிங் பண்ணலாம். உதாரணமாக ஒரு ஃபுட்டை நம் உள்ளங்கையில் மறைத்து வைத்து கொண்டு ஈஸியாக பேசி அவைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். பீகிள் அந்த காலத்தில் முயல்களை வேட்டையாடுவதற்கும் மிருகங்களை வேட்டையாட அடையாளம் காட்டுவதற்கும் தன்னுடன் வேட்டையாளர்கள் அழைத்து சென்றதாக பல குறிப்புகள் உள்ளன. பீகிள் இனங்கள் பார்த்தீங்கன்னா விமான நிலையங்களில் கடத்தப்படும் தடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டன. பீகிள் நாய் இனங்கள் குள்ளமான கால்கள், அகன்ற மார்பு மற்றும் பெரிய காதுகளை கொண்டது. பீகிள் வேட்டையாடும் பொழுது அல்லது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கும் பொழுது அதன் வால் நேராக அல்லது செங்குத்தாக இருக்கும். பீகிள் நாயின் வால் நுனியில் வெள்ளை நிறம் இருக்கும். நாய்கள் முட்பதற்குள் தலையை குனிந்து மோப்பம் பிடித்து கொண்டு ஓடும்போதும் நேராக நிற்கும் வாளின் நுனியில் காணப்படும் வெள்ளை நிறத்தை வைத்து அது எங்கு இருக்கு என்று வேட்டையாளர்கள் அதை எளிதாக கண்டுபிடித்து வந்தனர். பீகளை வளர்ப்பதற்கு ஒரு பெரிய இடம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லைங்க. ஒரு சின்ன இடமே பீகளுக்கு தகுந்ததாக இருக்கும். அதுக்காக தான் பீகளை பார்த்தீங்கன்னா செல்லமாக டாய் பிரேட் மற்றும் அப்பார்ட்மெண்ட் சூட்டபிள் டாக் என்று அழைப்பார்கள். பீகள்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் மகிழ்வித்து விளையாட தனது குறும்புத்தனத்தால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அழகிய இனமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.